ல்யா ஆழ் பெருமே தேவனே உந்தன் பார்வையா என் மலர்ந்திருமே ஏ சு என் தேவனே முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை சகோதரர் சகோதரிகளே நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை கடவுள் உண்மையுள்ளவராயிருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே நானும் சில்வானும் திமோத்தேயும் உங்களிடையே இருந்தது இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல மாறாக அவர் ஆம் என உண்மையை பேசுபவர் அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும் போது அவர் வழியாக ஆமேன் என சொல்லுகிறோம் கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார் இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார் அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் பதிமூன்று தொடக்கம் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலை மேலிருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இன்று திருச்சபையானது தூய அந்தோனியாருடைய திருவிழாவை நினைவு நாளை கொண்டாடுகின்றது இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் காண்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்திலே உப்பாக ஒளியாக வாழ அழைக்கப்படுகின்றோம் நாங்கள் விசேட விதமாக இந்த புனிதருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் இந்த புனிதர் எங்களுடைய நாட்டிலே மிகவும் பிரபல்யமான ஒரு புனிதராக எங்களுக்காக பறந்து பேசுகின்றவராக இனமாக அவருடைய திருவிழாவை நாங்கள் பலவிதமாக நாங்கள் கொண்டாடுவதுண்டு இவ்வாறு நாங்கள் கொண்டாடுகின்ற போது நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்காக கொடுக்கப்படுகின்ற எவ்வாறு வாழ்ந்தாரோ அதைத்தான் இன்றைய செய்தியிலே நாங்கள் காண்கின்றோம் புனித அந்தோனியார் உலகத்திற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்தார் அதே போல நாங்களும் வாழ அழைக்கப்படுகின்றோம் இந்த புனிதருக்கு நாங்கள் எடுக்கின்ற விழா அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது எப்போது என்று சொன்னால் நாங்களும் அந்த புனிதரை போல இந்த உலகத்திலே உப்பாக ஒளியாக வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த வாழ்வு இந்த உலகத்திலே பிரகாசமாக எரிய வேண்டும் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய வாழ்வு இனிமாக எங்களுடைய வாழ்வு உப்பாக உப்பு எவ்வாறு உணவிற்கு சுவையை கொடுக்கின்றதோ நிலையை இழந்து எவ்வாறு அந்த உணவுக்கு சுவையை கொடுக்கின்றதோ அதே போல் நாங்களும் தன்னலம் பிறந்து இந்த உலகத்திற்கு நாங்கள் சுவை ஊட்டுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆகவே நாங்கள் சிந்தித்துப் பார்ப்போம் நாங்கள் இந்த உலகத்திற்கு நாங்கள் எவ்வாறான ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற மற்றவருடைய வாழ்க்கையிலே சுவையூட்டுகின்ற மற்றவர்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கின்ற வாழ்க்கையை நான் வாழ்கின்றேனா என்று புனித அந்தோனியார் பலருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கின்றார் பலருக்கு ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பறிந்து பேசி கொடுக்கின்றார் காரணம் அவர் அவ்வாறான வாழ்க்கை வாழ்ந்தார் அதே போல நாங்களும் வாழ வேண்டும் அதுதான் எங்களுடைய அழைப்பு எங்கள் ஒவ்வொருவருடைய அழைப்பு அது புனித அந்தோணியாருக்கு மட்டுமல்ல புனித சிபஸ்தியாருக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு புனிதர்களுக்கு மட்டுமல்ல மாறாக எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பு இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக இந்த உலகத்திற்கு ஒரு வாழ்வாக இந்த உலகத்திற்கு சுவை தரக்கூடிய மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அதற்குரிய வரங்களை கேட்டு இன்றைய நாளிலே மன்றாடுவோம் ஆமேன்